வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 7500 75 ஹெச்பியில் டூ வீல் டிரைவ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி லேட்டஸ்ட் வண்டி. இதோட டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. என்னடா 75 ஹெச்பி வண்டியில் டெய்லர் ஓட்டுறாங்க, இது எப்படி வந்து உங்களுக்கு மைலேஜ் சேவ் பண்ணும், இதை பற்றி எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா 3630 இந்த 7500 இந்த ரெண்டு வண்டி வந்து வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் 3630 இவங்க வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அஞ்சு ஒத்து ரொட்டாவேட்ரு இது மாதிரி போட்டிருக்கோம். இந்த 75 பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக டெய்லர்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எடுத்ததுலேருந்து. அதுபோக பார்த்திங்கன்னா வாழை ஓட்டுறதுக்கு ஆல்ரவுண்டரே யூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த வண்டியை. இது பார்த்திங்கன்னா சத்தி விநாயகாவுடைய டெய்லருங்க. 1.5 அடி ஹைட்டு பாடி வந்து டெய்லர் மேனுஃபேக்சரிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்பெனிங்க இதுவும். அதாவதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பெருசாக லோடே இருக்காது. லோட் ரன்னிங்கில் எம்டி வண்டி ரன் ஆச்சுன்னா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தாங்க இருக்கும் இந்த வண்டிக்கு. ஆனால் 75 ஹெச்பிங்கும்போது உங்களுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து சின்ன வண்டினா உங்களுக்கு நல்லா ஒரு அளவுக்கு எக்ஸலேட்டர் கொடுத்தா மூவ் பண்ணும். இதுக்கு அப்படி இல்லைங்க, பார்த்திங்கன்னா ஹை ஃபஸ்ட்டில் தான் மூவ் பண்ணுறாங்க, ஐடியில் தாங்க மூவ் பண்ணுது, உங்களுக்கு பெருசாக லோடே தெரியாது. இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்பரில் அட்டாச் பண்ணிருக்கூடிய பெட்டி இது பார்த்திங்கன்னா அந்த சைஸில் பெரிய போட்டியே போட்டு ஓட்டலாங்க, அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு. நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ இல்லைங்க இந்த 75 ரிவ்யூ, வாழை ஃபீல்டில் பர்ஃபார்மன்ஸு, அஞ்சு கொத்து, இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டெய்லர்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாங்க, 18 சைஸ் டயர் வருதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த குளியில் விட்டிங்கனாலும் அழகாக மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க வண்டியை. இந்த பொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 டன்னு வருங்க. அது போக உங்களுக்கு மண் கொட்டும்போது லோடு வரும். 18 சைஸ் டயருங்க, உங்களுக்கு வீல் வெயிட் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. டயர் டைமான இதை பற்றி எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கில் தெரிஞ்சுக்கலாம். ரோட் ரன்னிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரோட் ரன்னிங் மைலேஜும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 75 ஹெச்பி கேட்டகரியில் என்ன மைலேஜ் போகுமோ அந்த மைலேஜ் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூ ஹாலண்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டாவட்டர் அஞ்சு பத்து எல்லாத்துக்குமே பரவாயில்ல, மைலேஜ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரோட் ரன்னிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதிலே ரிவர்சபிளுங்க, அஞ்சு பத்து வாழை ஃபீல்டு. இந்த வண்டியோடைய ரிவ்யூ ஃபீட்பேக் எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் இது தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லோடே கிடையாதுங்க, ஐடியலில் அழகாக போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிங்க்கு பார்த்திங்கன்னா ஸ்பூல் வேலை தான் டிசிவியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓட்டுறதுக்குலாம் சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரோட் ரன்னிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி குலுங்குறதாகட்டும் அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா ஸ்மூத்தான ரன்னிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேரிங் ஆகட்டும் எல்லாமே பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ஃபர்ட் லெவலில் பெஸ்ட்டான வண்டிங்க, தாராளமாக எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட்டு, மைலேஜ், ஆல்ரவுண்டர் கிங்குங்க. நியூவாலனில் எந்த வண்டி வேணாலும் எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பூமி அக்ரோவில் எடுத்த வண்டி. நீங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க.